ஹாய் வியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எங்க சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை நிறையாவே நம்ம தொலைக்கவும் செய்வோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஏ4 ஷீட்ஸ் வச்சு நம்ம வீட்டிலே எப்படி இயரிங்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏ4 ஷீட்டில் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதில் ஸ்பைரல் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ரோஸ் எப்படி செய்கிறதுன்னு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ரோஸையும் நான் செய்ய போகிறேன். இப்போது இதை இன்னொரு எண்டிலிருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரோஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. எனக்கு இது போதும்னு நான் இதோட நிறுத்திக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜுவல்லரி மேக்கிங் செட்டில் இது இருக்கும். இது வாங்கி நம்ம அந்த ரோஸ் பின்னாடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது எல்லோ கலர் ஸ்ட்ரிப், அதாவது நான் இதையும் ஏ4 ஷீட்டில் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி தான் கட் பண்ணேன். இதையும் இதே முன்னாடி பண்ண மாதிரி ரோல் பண்ணிடலாம். ஆனால் இது ரொம்ப பெருசாக பண்ணாதீங்க, கொஞ்சம் சின்னதாகவே பண்ணுங்கள். நம்ம வந்து டெய்ஸி ஃப்ளார் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டேன். க்ளூ வச்சு ஒட்டிடலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பெட்டல்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏ4 ஷீட்டில் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லோ கலரை உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த ஏ4 ஷீட்டில் பண்ணோம் இல்லையா, அதை வெளில வச்சு க்ளூ வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்ட அப்புறம் நம்ம அதை அந்த பெட்டல்ஸ் வந்து விரித்து விட்டுறலாம். அப்போ தான் அது ஃப்ளவர் மாதிரி இருக்கும்.
இப்போ இன்னொரு லேயர் இதே மாதிரி முன்னாடி பண்ண மாதிரியே நம்ம ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்ம டெய்ஸி ஃப்ளவர் இயரிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயரிங்க்கு இந்த மாதிரி பிளஸ் சிம்பிள் போட்டு ரெண்டு நாலு பண்ணிக்கோங்க. நமக்கு ரெண்டு இயரிங்ஸ்க்கு நாலு வேணும், அதை கட் பண்ணிடுங்க. ரெண்டு இது கட் பண்ண அப்புறம் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஆப்போசிட் சைட்ஸில் வச்சு நம்ம ஒட்டலாம். அதுக்கப்புறம் இதில் நான் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், இன்னொன்று ஆல்ரெடி பண்ணிட்டேன், இது உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். பெயிண்ட் பண்ண அப்புறம் இதில் நம்ம சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் சொட்டிடலாம். அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.